தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய ரீசெண்ட் இன்டர்வியூ தந்தி டிவியில் எடுத்திருந்தாங்க. அதில் அசோகவர்த்தினி நினைக்கிறேன் அவங்க அந்த அக்கா பேர், ஆங்கர் பேர். அவங்க உண்மையிலேயே நிறைய கேள்விகள், தரமான கேள்விகளாக கேட்டிருந்தாங்க. பட் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட பதில்களை தான் சொல்லிட்டு இருந்தார். கேட்குற கேள்வியை தாண்டி அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. எப்போவுமே நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்படிலாம் பேசவே மாட்டார். அவர் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார். பட் ஏனோ தெரில இந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் நிறைய மழுப்பனான பதில்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு வீடியோவை நாங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நாம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். பிஎஃப்ஐ மற்றும் ஆர்எஸ்எஸ், அப்புறமா பாஜக மற்றும் எஸ்டிபிஐ, இதோடைய ஒப்பீடு அப்படிங்கிறத நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருப்பார். எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமை வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடி செய்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. பிஜேபியோ எஸ்டிபியோ எப்படி ஒரு ஒப்பிடி செய்கிறாருன்றது எனக்கு தெரில. ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஎஃப்ஐ இவங்க ரெண்டு இயக்கத்தையும் எப்படி ஒரு ஒப்பிடி செய்கிறாரு அப்படிங்கிறது தெரில. பட் நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தை ஒப்பிடி செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு வீடியோ பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நாம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். நிறைய சிமி இயக்கத்திலிருந்து உருவானதாக சொல்கிறாங்க. பழைய சிமி இயக்கத்தோடு இருந்த ஆட்கள் தான் இப்போ வந்து பிஎஃப்ஐ அப்படின்னு. சிமிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு, அது ஒரு ஸ்டூடெண்ட் இயக்கம் தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இதில் வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க, டெமோக்ராட்டிக்காக இருக்கு. ரைட் பண்ணுங்கன்னா ரைட் பண்ணுவாங்க. கிடைக்கிற ஆதாரத்தை வச்சு அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை நம்ம சொல், நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருந்து இது மாதிரி பண்ணுது. பிஜேபி தான் இந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்க. பிஜேபி இதை மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை அவங்களுடைய கைப்பாவையாக வச்சுட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லுவார், சொல்லிகிட்டு இருந்தார். இனிமேல் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசிகா மட்டும் இல்லை, எல்லா கட்சியினருமே பாஜக அகெயின்ஸ்டாக கூட எல்லா கட்சியுமே இப்படி தான் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணாலோ ஏதாச்சும் செஞ்சாலோ இதற்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, ஆர்எஸ்எஸ் தான் எல்லாருமே கட்டுப்படுத்துது, ஆட்டு விற்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஏன்னா சொல்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பட் அதுக்கு ஆதாரம் நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா ஆதாரம்லாம் தர முடியாதுங்க, ஆதாரம்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு வீடியோவில் நம்மளுடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அவர்கள் அப்படி தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள தடை பண்ணட்டுமே, அங்கே இருக்கக்கூடியவர்களை கைது செய்யட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி என்னென்னா, பிஎஃப்ஐ 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. பிஎஃப்ஐ மட்டும் இல்லை, பிஎஃப்ஐக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிளை அமைப்புகளாக இருக்கும் பார்த்திங்களா, அப்படி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே சேர்த்து 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய பாரதத்தில் தடை செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரியே நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் எப்போ பேசினாலுமே அதில் ஒரு பேஸ் இருக்கும், ஒரு டீப் மீனிங் இருக்கும், ஒரு டெப்த் இல்லாமல் அவர்கள் பேசவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் இந்த ஒரு இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு விஷயம் தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் இதை வந்து நம்ம சொல்லக்கூடாது, தப்பி தவறி கூட நம்ம சொல்லக்கூடாது, அப்படி நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா பேசினோம்னா அது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வேறு ஒரு பதில் தான் சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒரு கேள்வி முன்னெடுத்து வச்சாலும் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கம், ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சிடணும், ஆர்எஸ்எஸ் மாதிரி இவங்க வளர்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரே தவிர அக்கா கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. பட் இதே திருமாவளவன் அவர்கள் தான் பல மேடைகளில் ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி நல்ல விதமாகவே அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பொறுமையாக பொறுத்து பார்ப்போம். ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு, அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறார். ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் சம்திங் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவரை இதை மாதிரி பேச வைக்குது, இதை மாதிரி சொல்ல வைக்குதுன்னு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியுது. ஒருவேளை அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டடாக ஃப்ரீ மைண்டடாக இருந்தார்னா, அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருந்தார்னா அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களை அழகாக அவர் பேசியிருப்பார், சொல்லியிருப்பார். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசக்கூடிய அவருடைய மேடைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார். முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வன்னியர் சண்ணன் கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஒரு படி மேலே போயிட்டு நம்முடைய பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிசிய மாணவி சுந்தரவல்லி அவர்கள் இருக்காரு பார்த்திங்களா, அவங்க அண்ணன் பிரதமர் ஆகணும், வன்னியரசு அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் சொல்லுவார். நம்மளுடைய சுந்தரவல்லி அம்மையார் அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கே சிரிப்பாக இருக்கு.
பட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நான் இவ்வளோ நாளாக நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய இடங்கள் அவர் பேசக்கூடியதை பார்த்துருக்கேன். பட் அவர் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஏன் அவர் இப்படி மழுப்பலாக பேசினார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம பொறுமையாக பொறுத்து இருந்து பார்ப்போம், ஃப்யூச்சரில் விசிக்காக எதை மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.